பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய சின்மேக்ஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தகவலை இன்னைக்கு பகிர்றோங்க. என்னன்னு பாக்குறீங்களா? ஜீவ குடிநீர். என்னங்க குடிநீர்ல ஜீவ குடிநீர் புதுசா சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா நேயர்களே, இப்ப நமக்கு வந்து இயற்கையா கிடைக்க வேண்டிய தண்ணீர் வந்து இயற்கையா கிடைக்கலைங்க. என்ன இப்படி சொல்றேன் பாக்குறீங்களா? உண்மை நேயர்களே, இப்ப உண்மையான தூய்மையான குடிநீர் எங்கு கிடைக்கிறது சொல்லுங்க பாப்போம். எங்க கிடைக்குதுன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். ஏன்னா இப்ப சுத்தமான குடிநீர் இப்ப பைப்ல வருது அப்படின்னாங்களும் அதுல குளோரின் போட்டிருக்கிறாங்க. சரிங்க. ரெண்டாவது, நம்ம கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிறோம். பல நிறுவனங்கள் குடிநீர் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பெருநகரங்களில் அதுதான் வாங்கி குடிச்சாகணும், வேற மாற்ற வழியே கிடையாது. அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படி நமக்கு தெரியுங்களா? ஏன்னா நம்மளுடைய உடம்புக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நம்ம உடம்பு ரன் ஆகணும்னாவே 2.5 லிட்டர் தண்ணி வேணும்னு நம்ம சொல்றோம். ஆய்வுகளில் இருக்குது. ஏன்னா யூரின்க்கு 1.5 லிட்டர்ஸ், மோஷனுக்கு 100 ml, பிரீத்திங்க்கு உங்களுக்கு 400 ml, ஸ்கின் வழியா 600 ml. வெளியாச்சுனாதாங்க நம்ம உடம்பே ரன் ஆகும். புரிய நேர்களே, அந்த மாதிரி இருக்கிறப்ப இதில் வந்து 100 ml முன்ன பின்ன இருக்கலாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு 2.5 லிட்டர் தண்ணி வேணுங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சிங்க. அது வந்து நம்ம குடிக்கிற நீர் வந்து தூய்மையான நீர் அப்படின்னு எதை வச்சு நீங்க பாக்குறோம்? இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதை பாருங்க. அதுக்கு வந்து ஒரு தீர்வை வந்து நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோங்க. என்ன தீர்வு நினைக்கிறீங்களா? உண்மை நேயர்களே, நான் என்ன சொல்றேனாங்க, பழங்காலங்களில் வந்து குளத்து நீர் குளத்தில் தேங்கி இருக்குங்க. அந்த தேங்கி இருக்கிற நீரை கொண்டு வந்து வீடுகளில் பானையில் வச்சிருக்கிறவங்க பெரியவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புரியுதுங்களா? அந்த பானையில் தேத்தாங்குட்டையை வந்து உள்ளார வந்து அரை தண்ணிக்கு மேலே அந்த இதில் உரைச்சி விட்டு வச்சாங்கன்னா அதனோட கழிவுகள் பூராமே கீழே வந்து டெபாசிட் ஆயிரும். மேலே இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் குடித்து கொண்டு இருக்கிறார்கள். புரியுதானே? இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. ஏதோ தண்ணி குடிக்கிறோம், கடைக்கு போகிறோம், ஒரு பாட்டிலை வாங்குகிறோம், குடிக்கிறோம். அதில் என்ன சத்துக்கள் இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இனிமேல் வீடுகளில் அவரவர் வீடுகளில் பயன்படுத்தும் குடிநீர் சுத்தமானதா? ஆரோ வாட்டர் வச்சுருக்கிறோம், ஃபில்ட்ரு போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஃபில்டரில் என்னென்ன கெமிக்கல் இருக்குது நமக்கு தெரியாது. தெரியுமான்னு சொல்லுங்கள். தெரியாது. சரிங்க, அந்த ஃபில்டரை வந்து இவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்தணும், அதை பயன்படுத்துறதுக்கு கரண்ட்டு வேணும், பல ஆய்வுகள் பல இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, அவரவர் வீடுகளில் அவரவர்கள் தேவைகளுக்கு அவரவர்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். புரிய நேயர்களே, அதுக்கு ஈஸியான ஒரு ரெமிடி நம்ம வச்சுருக்குறோங்க. நம்மளுடைய சித்த ஆய்வுக்குழு வந்து அது என்னான்னு ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது, பல நூல்களில் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் பெரும் நகரங்களில் இருப்பவர்கள் முடிஞ்சதுன்னா ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர் குடிக்கிற மாதிரி ஒரு பானை வாங்கிக்குவோங்க. ஏன் பானையில் ஊற்றுறோன்னு சொல்கிறீங்களா? தண்ணி எங்கிருந்துங்க வருது? மேலேருந்து வருது, பூமியில் ஓடி வருது, நிலத்தோட நிலமாக இருக்குது, பூமியிலிருந்து வருது. அது பழங்கால நூல்கள்லேருந்து வர்ற தகவல் தான். அதனால் மண்பானையில் புரிதனையர்களே, மண்பானை ஒன்று வாங்கிக்கிங்க. மண்பானை இல்லை பரவாயில்ல, சில்வர் தான் இருக்குது பரவாயில்ல, இருக்கிறதை கொண்டு, புரியுதுங்களா, இருக்கிற இதை கொண்டு ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர் 15 லிட்டர் உள்ள ஒரு பானையில் நான் கூறுகின்ற பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒரு காட்டன் துணியினால் ஒரு இது வந்து கட்டிடுங்க. காட்டன் துணியில் கட்டி அதில் வந்து நம்ம போட்டு வச்சிடலாங்க. என்னென்னு சொல்கிறீங்களா? 2 2 தேத்தாங்குட்டை, தோல் நீக்கியது. நல்லா கேட்டுக்க நேயர்களே,
தோல் நீக்கிய தேத்தாங்கொட்டை இரண்டு. சரிங்க. வெட்டி வேர் சும்மா கொஞ்சம், ஓரளவு உங்கள் மனசுக்கு எவ்வளோ பிடிக்குதோ ஒரு சின்ன அளவு எடுத்துக்கோங்க. நன்னாரி வேர் அதுவும் ஓரளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஆறு மிளகு. சிறிய நேயர்களே, ஆறு மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம். இதை எல்லாமே ஒன்றா கட்டி ஒரு துணியில் கட்டி டெய்லி ஒவ்வொரு இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அல்லது ஒரு இதை வந்து ரெண்டு நாளைக்கு பயன்படுத்திக்கலாம், முடிந்தவரை தினம் தினம். ஏன்னா நம்ம தண்ணீரில் வந்து தூய்மை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அதில் இருக்கிற கிருமிகளை அழிக்காமல் அதில் இருக்கிற தாதுக்களை பூராமே இதில் வந்து பிரித்து எடுத்துடுறாங்க, மினரல் வாட்டரில் எடுத்துடுறாங்க. அதனால் முடிந்தவரை நம்மளிடம் இருக்கும் பாத்திரங்கள்லேயே இந்த மாதிரி ஒரு ஒரு காட்டன் துணியில் இதை பூராத்தையும் கட்டி போட்டு வச்சுருங்க. நைட்டு பூரா போட்டு வைக்கிறத அடுத்த நாள் குடிநீருக்கு பயன்படுத்துங்க அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமே. அந்த மாரி குடித்தோம்னாங்க மிக 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 ஆரோக்கியமாக இருக்குங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம்மளும் கொஞ்சம் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்குதுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடித்தாதான் நம்ம உடம்பே ரன் ஆகும். சாப்பிடாமல் கூட ஒரு வேளை இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாதுங்க. அப்போ அது எவ்வளோ அத்தியாவசியமான ஒரு உணவாகுது, உணவுப் பொருளாக குடிநீராக நம்ம வச்சுருக்கிறோம். அதனால் நம்மளுடைய யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் இதை ஒவ்வொருவருக்கும் பகிர வேண்டியது தான் என்னும் எங்களுடைய வேண்டுகோள். நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒன்றும் பெரிய செலவு கிடையாதுங்க. தேத்தாங்கொட்டை மட்டும்தான் நம்ம வெளியில், நன்னாரி வேர் வெட்டி வேர் இது மட்டும் வாங்கிக்கிறோங்க. சும்மா நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாரி, குழந்தைகள் இருக்கிறோம், எவ்வளவோ ஆஸ்பத்திரிகளுக்கு போகிறோம், செலவு பண்ணுறோம், நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தினம் தினம் இதை பயன்படுத்துங்க. நம்ம நேயர்கள் அனைவருமே, ஏன்னா அனைவரும் வந்து நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிறோங்க. நாங்கள் எங்களுடைய நிறுவனம் ஏதாவது தவறுதலாக நானே கூறியிருந்தாலும் அதை சுட்டி காட்டுங்கள். ஏன்னா நம்மளோட நேயர்களுக்கு அதை நான் வழங்கிக்கிட்டு இருக்கிறேங்க, மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணுங்க. இப்போ நம்மளோட நிறுவனம் பூராமே எந்த ஒரு பிரதிபலன் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். சோப்பு சம்பந்தமாக அனைத்து தகவல்களையும் தினம் நூற்றுக்கணக்கான நபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்கவுங்க செய்கிறாங்க. அதனால் அவங்க கருத்துக்களை பூரா இனிமேல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பகிர வேண்டாங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூடியூப்லேயே சொல்லுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும். சரி நேயர்களே, அதனால் நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் நாங்கள் கூறுவது என்னவென்றால், அனைவரும் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அனைவருக்கும் பகிருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுக்கு தெரிந்த தகவல்களை உங்களுடன் பகிர்வோம். மீண்டும் இன்னொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.